ஜி விஷன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பென்சிலை வைத்து உருவப்படங்கள் எப்படி வரையிறது அது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் நம்ம தலை தோனியோட உருவப்படத்தை எப்படி வரையலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம தலை எம்எஸ்டியோட போட்டோ நிறைய இருக்கு, ஆனா ஐபிஎல் 2021ல அவர் என்ன கெட்டப் வச்சிருந்தாரோ அதை நம்ம இப்ப வரைய போறோம். ஐபோன் வச்சிருக்கிறவங்க பெயிண்டிங் கிரிட் மேக்கர் அப்படிங்கிற ஆப்பும், ஆண்ட்ராய்டு வச்சிருக்கிறவங்க டிராயிங் கிரிட் மேக்கர் அப்படிங்கிற ஆப்பும் யூஸ் பண்ணி இந்த கட்டத்தை முதல்ல ரெடி பண்ணிக்கணும். உருவப்படங்கள் மேல கட்டங்கள் போட்டதுக்கப்புறம் ஒரு பேப்பர்லையும் அதே கட்டங்களை போட்டுட்டு அந்த உருவப்படத்தோட அவுட்லைனை வரைய ஆரம்பிக்கணும். அவுட்லைன் எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் இப்போ முகத்தை வரைய ஆரம்பிக்கணும். எல்லா உறுப்புகளையும் அந்த கட்டத்துக்குள்ள எந்த அளவு இருக்கோ அதே அளவு பார்த்து பேப்பர்ல அப்படியே வரைய ஆரம்பிக்கணும். முகத்துல உள்ள எல்லா பாகங்களையும் வரைஞ்ச பிறகு கடைசியா கண் இமைய வரையணும். எப்பவுமே கண் இமைய கடைசியா வரைஞ்சிங்கன்னா தான் அது அந்த உருவத்துக்கு உயிர் கொடுக்கும். முகத்தை இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ ஜெர்சியோடைய மித்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வரைஞ்சி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கண்களுக்கு வரலாம். ஐபிஎல் 2021 சிஎஸ்கே ஜெர்சியில நிறைய லோகோஸ் இருக்கும். நிறைய ஸ்பான்சர்ஸ் இருந்ததுனால எல்லா லோகோஸையும் அதில் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து அதனுடைய அவுட்லைனும் ஓரளவுக்கு டீட்டெயிலிங்கும் அதுக்கு கொடுத்தா போதும். ஃபேஸ் அண்ட் ஐஸ் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா இமேஜ் வந்து நம்ம பெர்ஃபெக்டாக வரைய முடியும். Thank you.
90% டீட்டெயிலிங்கோட இப்போ எல்லா லோகோஸையும் நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. ஜெர்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இப்போ நமக்கு ஓரளவுக்கு தோற்றம் வந்துருச்சு. இப்போ நம்ம கண் இமைகளை வரைய ஆரம்பிக்கலாம். ஒரு பக்கம் இருக்கிற கண் வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் நோஸ்க்கு வந்து லைட்டா ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அடுத்த பக்கம் இருக்கிற கண்ணை வரைஞ்சோம்னா கண்கள் வந்து பெர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்ல வரைய முடியும். இப்போ கண்களை வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போமே நமக்கு வந்து ஃபுல் இமேஜோட கரெக்ட் அப்பியரன்ஸ் வந்துருச்சு. ஃபேஸில் இருக்கிற மீதி பாகங்களையும் நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம்னா நமக்கு முழு பிக்சர் ரெடி ஆகிடும். நம்ம தலை தோனி உருவப்படம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம அவுட்லைனை கொஞ்சம் டார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இமேஜில் பேக்ரவுண்டு கரெக்டாக இல்லாததுனால நாமளே ஒரு பேக்ரவுண்டை இமேஜின் பண்ணி அதையும் வரைஞ்சிடலாம். T20 போட்டிகளுக்கு கேப்டன், சிஎஸ்கே அணியை 9 முறை ஃபைனலுக்கு கொண்டு வந்தவர், 4 முறை T20 மேட்சை வின் பண்ணி கொடுத்தவர், அவருக்கு நன்றியும் மரியாதையும் செலுத்தும் வகையில் இந்த போர்ட்ரேட் பிக்சரை நம்ம வரைஞ்சிருக்கோம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம தலை தோனியோடைய எந்த போர்ட்ரேட் பிக்சரையும் நம்மளால் வரைய முடியும். இன்னும் சில பிளேயர்களுடைய பிக்சர்ஸை வரைய போகிறோம். அதை வந்து நம்ம அடுத்த வர்ற வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணலாம். கிவ் இட் அ தம்ஸ் அப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கு தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ் அண்ட் ஸ்டே டியூன்ட். பாய்.